குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக் டேஸில் ஒரு நாள். இன்றைக்கி இப்போ காலையில் எழுந்தனே பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் கிச்சனுக்கு வந்தனே செய்ய வேண்டிய அந்த ரொட்டீன் வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு எழுந்து வந்தனே பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் தான் தண்ணி ஊற்றி வைப்பேன். ஏன்னா அது ஃபில்டர் ஆகிட்டுருக்கும் அப்படின்றனால அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சீரக தண்ணி பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய யூஸ்வல் ரொட்டீன். அதே மாதிரி காஃபி வந்து மொத மாதிரி கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்றது கிடையாது. இப்போல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். அதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இப்போ ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன். இல்லைனா மேக்ஸிமம் எப்பயாவது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் நான் சீக்கிரமே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தனால இன்றைக்கி காலையில் காஃபி சாப்பிட்டேன். ஸோ காஃபியும் சாப்பிட்டு முடித்தாச்சு. அதே மாதிரி வாஷிங் மிஷினில் துணியும் லோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் நாளே நான் டயட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட் மீல் அந்த மாதிரி இல்லாட்டி ஏதாவது ஸ்டீம் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் எதாவது சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது பூரி செய்யலாமா, ஏன்னா பூரி செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சு உண்மையாகவே. சரி பூரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாமா அப்படின்னு கேட்டனால சரி ஓகே எனக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. சரி பூரியும் அதுக்கப்புறமா யூஸ்வலாக வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சும்மா பேசிக்கான ஒரு குருமா நான் பண்ணுவேன். ஸோ அதுவும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நான் வீட்டிலே பாத் பவுடர் ஒன்று ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த ரெசிபியும் உங்களுக்கு இந்த வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். போப் உங்களுக்கு இந்த வ்ளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்தது அதில் வந்து காரத்துக்கு நிறையா பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் இதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி தேவைப்படும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு மசாலா தாங்க. ஏதாவது குயிக்காக நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கு வந்து சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பாருங்கள், நான் வந்து வேக வச்சிட்ருக்கேன். ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குறைவாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். லேசாக உங்களுக்கு செவந்து வரணும், அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் வந்து இதில் கொஞ்சம் பேஸ்ட்டு தான் சேர்த்தேன், அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லேசாக செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு நம்ம வெட்டி எடுத்து வச்சு பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக செவந்து வரும் இல்லையா, அந்தளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. இது வதங்கிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த கிளிப்பிங் வந்து கட் ஆயிடுச்சு. இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக இடித்தும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டாணியும் சேர்க்குறேன். ஃப்ரோசன் பட்டாணி என்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறேன், அதனால் நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் இதை நல்லா வேக விட போகிறோம். நம்மளுக்கு 10 நிமிஷத்துலேயே இது வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நான் வந்து பூரிக்கு தேய்ச்சிக்கிறேன். பூரி வந்து நம்ம கொஞ்சம் கனமாக தேய்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து உப்பலாக வரும். இல்லை உங்களுக்கு ஃப்ளாட்டான பூரி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கலாம் நீங்கள். இப்போ எல்லா பூரியும் நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலை சூடு பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், குருமா வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்தளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அதை வந்து நான் வேறு அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் நான் வந்து பூரி செய்யலான்னு சொல்லிட்டு பாத்திரம் சூடு பண்ணிக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு கேஸ்டைன் கடாயை நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பூரி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கூட இறக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் பூரி வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு பாத் பவுடர் செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக பாத் பவுடர் வந்து நான் ஊருக்கு வரப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வாங்கி நல்லா அதை காய வச்சு அரைச்சி மொத்தமாக எடுத்துகிட்டு வருவேன். சப்போஸ் கொண்டு வந்தது வந்து எனக்கு தீந்துருச்சு அப்படின்னா இங்கே நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். இந்த வருஷம் நாங்கள் வெக்கேஷன் வராதனால ஆக்சுவலாக எங்கிட்ட தீந்துருச்சு அந்த பொடி. ஸோ இது அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் இப்போ வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மோர் லைக் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பாத் பவுடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இன்னைக்கு காட்ட போகிற பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் நான் வாங்கினது எல்லாமே வந்து ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட். எல்லாமே முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்டாக எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற ஒரு 9 வகையான ஐட்டம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம ரெடிமேடாக வாங்கியாச்சு. வீட்டில் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, பாசி பயிர் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை பயிர், அதை வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொடி எல்லாத்தையும் நான் என்ன மெஷர்மெண்ட்டில் சேர்க்குறேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம வந்து ஒரு 13-15 ஐட்டம்ஸ் சேர்ப்போம் அதில். எனக்கு இங்கே ஒரு 4-5 ஐட்டம் கிடைக்கல. அதாவது அந்த வசம்பு, அதுக்கப்புறமா வெட்டி வேறு, அப்புறம் இந்த ஆவரம் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இதில் கண்டிப்பாக சேர்ப்போம். பட் அது எனக்கு இன்னைக்கு கிடைக்காதனால நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி சேர்க்குறேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அடுத்து ஊருக்கு வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எப்படி வந்து ரா இன்க்ரீடியண்ட்லேருந்து அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம குவிக்காக எப்படி பாத் பவுடர் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத் பவுடருக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த த்ரிஃபல்லா பொடி பற்றி தான். இது வந்து 3 பொருட்கள் சேர்ந்தது தான் த்ரிஃபல்லான்னு சொல்லுவோம். அதாவது நெல்லிக்காய் பொடி, அப்புறமா வந்து கடுக்காய் பொடி, அப்புறமா தாண்டிக்காய் பொடி. இது 3 சேர்ந்தது தான் த்ரிஃபல்லா. இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பொடியை வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம். பட் அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரில. பட் நாங்கள் வந்து இது பாத் பவுடரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கான இது பாத் பவுடரில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஒரு
கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆக்னி, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது நல்லா சரி பண்ணும். ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிறதுக்கு இந்த த்ரிஃபலா பொடி வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரும் வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்காண்டி இந்த த்ரிஃபலா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்ப்போம். ஏன்னா இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதில் இருக்க அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஸ்கின்னுக்கு. உங்களுக்கு ஸ்கின்ல இருக்க அந்த டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக வந்து நம்ம வேப்பில பொடி சேர்க்க போகிறோங்க. இது எதுக்காண்டி சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஈவன் ஸ்கின் டோனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதுவும் நம்ம வந்து பாத் பவுடரில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பொடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்து நம்ம ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதோடய தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு நம்ம அந்த தோலை மட்டும் காய வச்சு பொடி பண்ணுறது, அதுதான் இது. ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நல்ல பிரைட் ஸ்கின் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பாத் பவுடரில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி பொடி. ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல நம்ம முகத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தேவையில்லாத முடிகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பொடியில். இது வந்து ஒரு வகையான கீரை தான். இது வந்து நம்ம குளியல் பொடியில் சேர்த்து அரைக்கிறப்போ அது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் பவுடர். அதாவது நம்ம இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோஸோட பொடி தாங்க இது. இதை நீங்கள் வந்து ரோஸ் வாங்கி வீட்டிலே வாங்கிட்டு நல்லா அதை எண்ணெயிலே நல்லா உணர வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பொடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க அந்த டார்க் சர்க்கிள், கண்ணுக்கீல இருக்க டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு இது நல்ல குளிர்ச்சியும் கூட. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பாத் பவுடரில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்மளோட பேஸ் இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு தான். அது வந்து நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிறு வந்து தோலோடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. காஞ்ச பச்சைப்பயிறு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பச்சைப்பயிறை வந்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு ரோஸ்டெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம காய வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பொடி வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸ் ஆகாது நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறப்போ, கொஞ்சம் லைட்டாக குறை குறந்தா இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாத் பவுடரில். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் நல்லா ஜலிச்சிருங்க. ஜலிச்சுட்டு அந்த மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்கி வருது பார்த்தீங்களா குருண மாதிரி, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சாச்சு. நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன், நான் ஜலிக்கலை. ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒரு மாதிரி நல்ல குருண மாதிரி இருக்கும், ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி பாக்கி இருக்க எல்லா பொடியும் அரைச்செடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பச்சைப்பயிறு மாவு ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாத் பவுடர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து பச்சைப்பயிறு மாவு வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரை கிலோவுக்கு தான் நம்ம இப்போ மெஷர்மெண்ட் பார்க்குறோம். இது வந்து நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அரை கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு நம்ம சேர்த்துருக்கோம். அதில் வந்து 50 கிராம் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர் நான் சேர்க்குறேன். அதாவது ரோஸ் பொடி இருக்கு இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். அரை கிலோ பாசிப்பயிருக்கு 100 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் சேர்க்கணும். இப்போ அடுத்து இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு வெயிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆரஞ்சு பீல் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அளந்துக்கலாம். இது வந்து 100 கிராம் பாக்கெட். இதுலேருந்து நான் ஒரு 50 கிராம் தான் நான் சேர்க்குறேன். நமக்கு அரை கிலோவுக்கு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலோட பவுடர் இது. அடுத்ததாக நம்ம வந்து வேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அது வந்து உங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படும். 100 கிராம் அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதே நம்ம வந்து அந்த பொடியோட கலந்துடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து குப்பைமேனி பொடி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மெஷர் பண்ணிடலாம்.
இப்போ கடைசியாக நம்ம வந்து திரிஃபலா பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மெஷர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட திரிஃபலா பொடி இல்லை அப்படின்னா, இதில் இருக்க அந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் தனித்தனியாக நீங்கள் பொடி கிடச்சதுனா கூட அதை சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் இதில் வந்து 9 இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே பொடி தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பெரிய பவுலை நம்ம மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, வண்டும் பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மிச்ச இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி வரும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சனால இந்த பொடிகள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஜஸ்ட்டு நீங்கள் உடம்பு ஃபுல்லாகவே சோப்புக்கு பதிலாக அதை வந்து தேய்ச்சி கூட குளிக்கலாம், ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அதை வந்து பாலில் கலந்து கூட நீங்கள் முகம் கழுத்துக்கு இதற்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வந்து உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை தான் நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ரா இன்க்ரீடியண்ட்லேருந்து செய்கிற ரெசிப்பியும் நான் வந்து அடுத்து உங்களுக்கு ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொடி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் உங்களுக்கு தாராளமாக வரும். ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நாள் கூட உங்களுக்கு வரும். பட் ஈரம் மட்டும் படாமல் நம்ம பார்த்துக்கணும். சின்ன பாத்திரத்தில் நம்ம அதை மாற்றி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம வந்து ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ பாத் பவுடர் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலை நான் பார்க்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு தான் அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினதாங்க. இதில் வந்து நான் மிளகாவும் புளியும் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கண்டெய்னர், நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் வேறு. ஸோ இதில் தான் நான் வந்து மிளகா இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வீட்டில் 4 விதமான ஒரு மிளகா நான் யூஸ் பண்ணுவேன். காஞ்ச மிளகால் இது வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் கலர் கொடுக்கும், ஆனால் வந்து காரம் சுத்தமாக இருக்காது. அந்த டைப் ஆஃப் மிளகா இது. இதே மாதிரி இன்னொரு மிளகா இருக்குது, அது வந்து காரம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதுவும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுறேன். அப்புறமா குண்டு மிளகா. இந்த 4 மிளகாவும் நான் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவேன் குக்கிங்கில். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே 4 நான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லையா, இந்த மிளகா தான். இது தான் நான் சட்னி பவுடர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நல்ல ரெட் கலரில் வரும். ஸோ அதனால் இது நான் வந்து பெரிய கண்டெய்னரில் வச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததை வந்து இதில் நான் புளி மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டோர் பண்ணுற இந்த மிளகா பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது நம்ம வந்து ஒரு சில ரைஸ் ரெசிபிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். கார சட்னி இதுக்கெலாம் வந்து நான் இந்த மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறனால சின்ன கண்டெய்னரில் இதை மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பில் நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா கிளீனிங்கும் முடிச்சாச்சு, ஃப்ளோரையும் வேக்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா பாத் பவுடர் செஞ்சோம் இல்லையா, ஸோ அதனால் மாவெல்லாம் சிந்திருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வேக்யூம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த ப்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட கேட்ட ரெசிபி இந்த பாத் பவுடர் ரெசிபி, அதை இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பாத் பவுடரில் யூஸ் பண்ண பவுடர்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அமேசானோட லிங்க் தான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சுஜிஸ் கிச்சனுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பாட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.